நாடு சுபிச்சம் பெற வேண்டும் என்று நாணிகளிடம் பூஜையில் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புயல் பூகம்பம் எரிமலை கொடுமைகள் இல்லாது இந்த நாடு சுபிச்சமா இருக்க அருள்சின்னு கேட்டா ஞானிகள் அருள் செய்வா. நல்ல சிந்தனை வந்து விட்டது உனக்கு, இப்போ நல்ல மனசு வந்தது, நல்ல மனம் இருந்தால் நாங்கள் இருப்போம்வார். ஆகவே பெரியவங்களை கேட்டு உலகம் சுபிச்சமாகணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும். அவங்க ஆசானை கேட்டால் தான் சொல்வார், எல்லா உயிரும் இன்புற்று கணிப்பதும் அல்லாமல் வேறொன்று மரியன் பராபரண எல்லா உயிரும் இன்புற்று வாழணும்னு கேட்டு ஞானிகளை ஆசி பெற்று முதல் இல்லறம் நம்ம குடும்பம் நல்லபடி இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரணும், கடன் சுமையை இருக்கக்கூடாது, சொந்த வீடு அமைய வேண்டும், தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டும், மன அமைதி வேண்டும், சாந்தம் வேணும்னு சொல்லி நீங்கள்லாம் ஆசானை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்டிருக்கிறோம், இந்த மாதிரி நடத்திட்டுருக்கிறோம், நீங்களும் அது மாதிரி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த இங்கே நடைபெறுகின்ற அன்னதானம் ஆசா ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் அகத்தீசனும் மாணிக்கவாச பெரிய பெரிய ஒரு ஞானிகள் பார்க்கப்பட்ட உணவாகும். அது பிரசாதம். அது ஒருபடி உணவு உண்டுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது நோய் தீர்க்கும் மருந்தாக இருப்பதனாலே அதை சாப்பிட்டு நீங்கள் ஆசி பெற வேண்டும். இங்கே இந்த தொண்டர்கள் அகத்திய சன்மாசிக தொண்டர்கள் புண்ணியம் செய்து புண்ணியம் செய்து உரம் ஏறி உரம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதே புண்ணியம். அவர் கையால் உணவு சாப்பிடுவது அதை விட புண்ணியம். நானே இந்த இடத்தில் சாப்பிட நினைக்கிறேன். இந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அமர்ந்து சாப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு தொண்டர்கள் அன்னமிட்டு அன்னமிட்டு உரமேறிய தொண்டர்கள் கையால் சாப்பிட வேணும் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. ஆகவே அவர் கையால் சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைத்தினாலே எல்லா நலமையும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி இது நேர வரையிலும் ஏதோ என்னுடைய அறிவுக்கு பட்டது சொல்லியிருக்கிறேன். அதில் சில குறைகள் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். கற்று வந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேணும் என்று முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.